இன்று திரைப்பட உலகத்திலே பொன்மனச் சுருந்தல் மக்கள் திலகம் மறைந்துவிட்ட மக்கள் திலகம் அவருடைய கோடம்பாக்கத்திலே அவர் கோட வச்சு காலத்திலேயே திரைப்பட உலகத்திலே கொடிக்கட்டி பறந்த திரைப்பட தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் பினான்சியரும் ஆகிய அருமை அன்புக்கும் பண்புக்கும் உரியாளன் நந்தகுமார் செட்டி அவர்களுடைய இல்ல திருமணத்திலே அவருடைய பேரன் அவருடைய திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்குரிய பெரியவர்களே என்னை பெற்றெடுக்காத போதும் என்னை பெற்றெடுத்த தாயாக நான் வதிக்க வேண்டும் என் தாய்மார்களே மணமகன் மணமகள் இல்லத்தை சார்ந்த நிஷா சுவாதி அவருடைய மணமகன் மணமகள் இல்லத்தை சார்ந்த உற்றார்களே உறவினர்களே சொந்தங்களே பந்தங்களே என் அருமை ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே பெரிய திரைப்பட விநியோகஸ்தர் எங்களுடைய திரைப்பட விநியோக சங்கத்தில் இன்றைக்கு செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புக்கும் அன்புக்கும் உரையாளன் ராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண விழாவிலே மணமகனையும் மணமகளையும் வாழ்த்துகின்ற இந்த நேரத்திலே நான் இந்த மனவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று செட்டியார் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தேன். காரணம் என் மகன் சிலம்பரசன் எஸ்டிஆர் இன்று வளர்ந்து எக் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருந்தாலும் அன்றைக்கு நான் சிலம்பரசன் வைத்து எண்ணற்ற படங்கள் தயாரித்திருந்தாலும் குழந்தை நட்சத்திரமாக கை குழந்தையாக பிறந்ததிலிருந்து நடிக்க வைத்தேன். ஒருமை கதை கிளி மைதிரி காதலி ஒரு தாய் சமூகம் எந்த கை கல்யாணம் சம்சார சங்கீதம் சாத்தியம் சாத்திய எங்க வீட்டுகள் பெற்றெடுத்த பிள்ளை என்று வரிசையாக நடிக்க வைத்தேன். அதில் சபாஷ் பாபு என்ற ஒரு திரைப்படத்தை சிலம்பரசனை மையமாக வைத்து ஒரு படத்தை எடுத்து சசிமோகன் அன்றைக்கு வைத்து அந்த படத்தை அன்றைய நிலையிலே பிரம்மாண்டமாக ஒரு சின்ன பையனை நம்பி இன்றைக்கு அவர் ஒரு எக் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த சிலம்பரசனை நம்பி அவ்வளவு பிரம்மாண்டமாக படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் தான் நந்தகோபால் செட்டியார். அப்படிப்பட்ட அவர் அன்றைக்கு அந்த காலத்திலே எனக்கு கை கொடுத்து என் மகனுக்கு கரம் கொடுத்து எங்களை வளர்த்து விட்ட அந்த நந்தகோபால் செட்டியாருடைய இல்ல திருமணத்திலே அவருடைய பேரனை நிஷாந்த் அவர்களை வாழ்த்த வருகிறேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன். வாக்கு கொடுத்த டி ராஜேந்தர் வாக்கு கொடுக்க மாட்டேன், கொடுப்பதில்லை வாக்கு, கொடுத்து விட்டால் புரண்டு பேசாத நாக்கு, எதற்கும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன் சாக்கு, காட்டிக் கொண்டிருக்க மாட்டேன் போக்கு. இந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் நேரம் தாமதப்பட்டாலும் நான் தேடி இந்த இடத்தை பிடித்து விட்டேன். வந்து துவாரகா பேலஸை தேடி இங்கே வந்து நான் இந்த நேரத்தை செலவிடுகிறேன் என்று சொன்னால் உண்மையெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். டீராஜ் இந்த படத்தை மறக்காமல் இருக்கக்கூடியவன். இந்த மணமகனை மணமகனை வாழ்த்துகின்ற நேரத்திலே திருமணம் என்பது கூட்டலமா, பிள்ளை பெறுவது என்பது பெருக்கலமா, பகையாய் வாழ்வது என்பது வகுத்தலமா, மாறாய் பிரிவது என்பது கடுத்தல கடித்தலமா, மன வாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா, அதை சொல்ல வந்தேன் என்று விளக்கம்மா, கல்யாணம் ஆயிரம் காலத்து உயரமா, கட்டின பொண்ணுக்கு என்று உயரம்மா, இது புரிஞ்சாதான் பொண்ணு, அதை சொல்லுவதே இந்த மண்ணு என்று நான் ஒரு வசதிகளம் என்ற ஒரு படத்திலே ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடலை தான் மணமகள் சுவாதிக்கு சொல்லுகிறேன். சுவாதி என்று சொன்னால் 27 நட்சத்திரங்களில் சுவாதி வித்தியாசமான நட்சத்திரம். அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மினவிசிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகிய மகம் பூரம் உத்தரகத்தை மூணம் பூராடம் உத்தராடம் திருமூணம் அபிட்டம் சமயம் பூரட்டாதி உத்திரட்டாதி 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தில் சுவாதி என்ற நட்சத்திரம் துலா ராசியை சேர்ந்தது. துலாத்துக்கு அதிபதி சுக்கரன். அந்த சுக்கரனுடைய வீட்டிலே துலாத்திலே தான் துலா கட்டத்திலே துலால கணத்தில் தான் சனி உச்சமாவான். அங்கேதான் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. அந்த சுவாதி நட்சத்திரத்தில் மட்டும்தான் வானத்திலிருந்து மழை பெய்தால் அந்த மழை துளி ஒரு சிப்பிக்குள்ளே விழுந்தால் அது முத்தாக மாறுகிறது என்றால் அது சுவாத்தியம் மட்டும்தான். அதைத்தான் தெலுங்கிலே சுவாதி நிச்சயம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சுவாதி அந்த சுவாதி நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் அல்ல. சுவாதி அப்படிப்பட்ட நீ அந்த நட்சத்திரத்தை கொண்ட சுவாதி அந்த பேரை பேராமமாக கொண்ட இந்த மணமகள் இந்த நிஷாந்துடைய வாழ்க்கையிலே நீயே சுவாதி. உன் சுவாத்தியிலே இருக்கிறது முத்து. உனக்கு இந்த நிஷாந்த் நல்ல கடவுளாக உனக்கு கிடைத்திருக்கின்ற அரும்பெரும் சொத்து.
நீ முத்து அவரோ அருங்கரும் செத்து நீங்கள் இருவரும் சேர்த்து மணமகனும் மணமகளும் விட்டுக் கொடுத்தால்தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காமல் வாழ்க்கை என்பது இல்லை. கண்ணாடியை முன்னாடி முன்றால் என்றால் வலது கை இடது கையாக தெரியும், இடது கை வலது கையாக தெரியும். மாறுபாடு இருக்கும். மாறுபாடு வேறுபாடும் இல்லாத மனிதனே இல்லை. மாறுபாடு வேறுபாடு இதையும் மீறி நாம் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் அதுதான் பண்பாடு. அந்த பண்பாடு உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. தட்டுப்பாடு வாழ்க்கையிலே உணர்கின்ற நீயே பிரித்துக் கொள்ள வேண்டும் சில கட்டுப்பாடு. அப்படி ஒரு மணமகளாக அந்த வீட்டுக்கு நல்ல நீ மருமகளாக, நல்ல திருமகளாக, நல்ல குலமகளாக, நல்ல மணமகளாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி.